எஸ், நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது போன ஜூன்லேருந்து சேர்ந்து இல்லை சார். அண்ட் ரெண்டாவது வந்து நான் கொஞ்சம் மணி மைண்டடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கூட சொல்கிறேன், மேகி, ஐ காலர் மேகி, மேகி ஐ ஸ்டில் லவ் யூ, ஓகே, நீ வா, ஐ ஆம் ரெடி டு டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் அவர் சன், ஓகேவா? ஆஸ் ஹவ் எவர் நம்ம இதுவரை எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஹாப்பியாக இருப்போம். ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம் வித் இட். பையனுக்காக மட்டும் நான் ஃபைட் பண்ணல, என்னோட ஏன் வந்து சேர்ந்து வாழ மாட்டேன்னு தான் நான் போட்டிருக்கிறது. கான்ஜுகல் ரைட்ஸ் எனக்கு எதுக்கு டிவோர்ஸ் கொடுத்தாங்கன்னு இன்னும் தெரியல. பத்து பேர் ஊரில் பத்து பேர் விதமாக சொல்லுவாங்க. எஸ், மிஸ்டர் ஈஸ்வர் என்ன சொல்லியிருக்காருன்ற சொல்கிறது ரிப்ளை பண்ண வரல சார். இப்போ நான் சொல்கிறது என்னென்ன சார், நான் என் ஒய்ஃபோட சேர்ந்து வாழ்றது தான் பேசிட்டு இருக்கேன் தவிர பிரிஞ்சு போகிறதுக்காக தான் எது வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ வாண்ட் டு லிவ் வித் தர், எனக்கு ஒரு பையன் இருக்கான், இட்ஸ் மை சன்ஸ் ஃபியூச்சர் ஆஸ் வெல். பத்து பதினஞ்சு பேரோட சேர்ந்து தான் இருந்திருப்போம் தவிர எங்கேயுமே நானும் ஜெய்ஷியும் தனியாக மீட் பண்ணது கிடையாது. இந்த விஷயத்துக்கு நோக்கி மீட் பண்ணதுக்கு அண்ட் மோர் ஓவர் ஐம் அகெயின் சேயிங், நான் என் ஒய்ஃபோட சேரணுன்ற ஒரு பட்சத்தில் இருக்கும்போது நான் எதுக்கு சார் பின்னாடி போயிட்டு அவங்கள பற்றி தப்பாக பேச போகிறேன்? எனக்கு தெரியாது சார், ஷீ இஸ் பேசிக்கலி அவங்க வந்து ஷீ இஸ் அ செல்ஃப் மேட் உமன், அவர் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்காது, பட் ஐ டோன்ட் நோ. இது எனக்கு ஜூன் வரையும் நான் தெரிஞ்சது சொல்கிறேன் சார், ஜூனுக்கு அப்புறம் என்னன்றது எனக்கு தெரியாது சார், ஐ டோன்ட் நோ. ஸோ என் ஒய்ஃபுக்காக நான் சும்மா இருக்கலாம், பிகாஸ் இருக்கிற பிரச்சனையில் இது ஒரு இன்னொரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண தான் பார்க்கணும் தவிர ஒரு பிரச்சனை பெருசு பண்ண விரும்பலை சார் எனக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் பேசினாங்கன்னா தென் ஐ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். இப்போதுக்கு ஷீ இஸ் இன்வால்வ்ன்றதுனால ஐம் நாட் கோயின் டு டூ எனிங் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நீங்கள் ரெண்டு ஃபேமிலின்றீங்க சார், ஐ ஹாவ் டு சே சம்திங், இது ரெண்டு ஃபேமிலி கிடையாது, இது என் ஃபேமிலியோட பிரச்சனை தான். அவங்க ஃபேமிலியோட பிரச்சனை அவங்க தனியாக தீர்த்துக்கணும். அது இல்லைன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். மகாலட்சுமி, ஆக்சுவலாக என் பையனை பார்த்து ஆறு மாதம் ஆகுது. இஃப் யூ கேன் ஷோ ஹிம் டு மீ சம்வேர், நான் ஆறு மாதமாக அவனை கேட்டுருக்குது இது மட்டும்தான். அவனை ஏதாவது ஒரு நாள் எனக்கு காட்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு சீ ஹிம் இன் த கோர்ட். அவனை வந்து ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு யூ டு பிரிங் ஹிம் டு த கோர்ட். வெளியில் எங்கன்னா ஒரு வாட்டி காட்டு, ஐ ஆம் ரெடி டு சீ ஹிம் தேர். வணக்கம் சார், என் பேர் அனில்குமார், மகாலட்சுமி என் ஒய்ஃப் சார். ஸோ லாஸ்ட் கப்பல் டேஸாக தேர் ஆர் கப்பல் இஷ்யூஸ் போயின்ட்டுருக்கு, நான் முந்தானத்துக்கு தான் பார்த்தேன் நான். ஸோ ஐ தாட் சரி வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் தான் இங்கே வந்திருக்கேன் அந்த விஷயத்த எல்லாத்தையும். டு ஸ்டார்ட் வித், உங்களுக்கு எதனா கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க சார், இல்லைனா ஐ கேன் கோ ஹெட் அண்ட் டாக். ஓகே சார், பேசிக்கலாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என் ஒய்ஃப் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஒன் ஆஃப் த ப்ரெஸ் மீட்ஸில் வந்து தட் வி ஆர் நாட் டுகெதர். எஸ், நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது போன ஜூன்லேருந்து சேர்ந்து இல்லை சார். அண்ட் ரெண்டாவது வந்து நான் கொஞ்சம் மணி மைண்டடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவங்கள ப்ளேம் பண்ணல அந்த விஷயத்துக்கு. மேபி அவங்க இருக்கிற சுச்சுவேஷனும் அவங்க இருக்கிற ஆட்களும் மேபி அந்த மாதிரி ஷீஸ் மேக்கிங் அவர் திங்க் லைக் தட். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலரிட் எம்ப்ளாயிஸ் சார், நான் ஜூன் வரையுமே வந்து மை லாஸ்ட் ரவுண்ட் சேலரி இஸ் 1,74,000. ஸோ தட்ஸ் மை லாஸ்ட் ரவுண்ட் சேலரி அண்ட் ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் ப்ராப்பர்லி. இப்போ கூட சொல்கிறேன், மேகி, ஐ காலர் மேகி, மேகி ஐ ஸ்டில் லவ் யூ, ஓகே, நீ வா, ஐ ஆம் ரெடி டு டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் அவர் சன், ஓகேவா? ஆஸ் ஹவ் எவர் நம்ம இதுவரை எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஹாப்பியாக இருப்போம். ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம் வித் இட், ஓகேவா? ஸோ டோன்ட் பிரிங் இன் ஆல் திஸ் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், இந்த பணம் இதெல்லாம் தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு, யூ நோ யூ பீன் வித் மீ ஃபார் த லாஸ்ட் 10 இயர்ஸ், ஐ எம் நாட் அ பர்சன் லைக் தட், ஐ எம் நாட் ஹியர் டு ஜஸ்டிஃபை தட், ஐ எம் ஒன்லி டெல்லிங் யூ தட். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து தேவர் ஆஸ்கிங் இந்த மாதிரி ஜெய்ஸ்ரீ அவங்களுக்கும் எனக்கும் வந்து அண்ட் வி ஆர் பிளானிங் டுகெதர் அப்படின்றாங்க. என்னோட அந்த கான்ஜுகல் ரைட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க சார், அது பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்ஸ் நாட் அபவுட் மை, என்னோட பையனுக்காக மட்டும் நான் ஃபைட் பண்ணல, என்னோட ஏன் வந்து சேர்ந்து வாழ மாட்டேன்னு தான் நான் போட்டிருக்கிறது கான்ஜுகல் ரைட்ஸ். ஐ எம் சேயிங் வை, எனக்கு எதுக்கு டிவோர்ஸ் கொடுத்தாங்கன்னு இன்னும் தெரியல. ஸோ ஏன் என்னோட வந்து சேர்ந்து வாழ மாட்டேன், நம்ம இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கோம், இவ்வளோ இது பண்ணியிருக்கோம்னு போட்டு தான் என்னோட இதுவே போட்டிருக்கேன் அவங்க கூட. ஸோ அண்ட் டீஃபேமிங் ஹர் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. மேகி, யூ நோ வெரி வெல் ஒன் திங், ஒன்று புரிஞ்சுக்கோ, ஐ வில் நெவர் எவர் எவர் டூ தட். திஸ் த பெஸ்ட் வே ஐ கேன் டூ தட். நீ ஃபஸ்ட்டு கோர்ட்டில் ஒரு வாட்டி கேட்கும் போதும் சொல்லியிருக்கிறேன், நான் எப்போ என்ன சொன்னாலும் ஐ வில் நெவர் டாக் எனி இல் அபவுட் யூ. அண்ட் நம்பர் டூ இஸ் அண்டர்ஸ்டாண்ட், உன்னை பற்றி எதனா பேசினா அது என்னை பற்றியும் பேசுகிற மாதிரி தான், ஓகே? அண்ட் ஐம் சேயிங் ஐ ஸ்டில் லவ் யூ ஃபார் தேட், ஓகே? ஐ வில் நெவர் டாக் எனி திங் பேட் அபவுட் யூ அண்ட் லெட்ஸ் பி ஹாப்பி. இதுதான் நான் திருப்பி திருப்பி நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதும் அவங்ககிட்டயும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட்டே எடுத்துகிற மைண்ட்லேருந்து, நோ மேட்டர் நம்ம சேர்ந்து இருக்கோம் சேர்ந்து இல்லாமல் இருக்கிறோம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட ஐ எம் டெலிங் யூ, யூ ஸ்டில் கேரிட் மை பேபி, சச்சின் இஸ் அவர் சன், ஐ ரெஸ்பெக்ட் யூ ஃபார் தேட். நான் எங்கே போய் இன்னும் 10 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட ஐ வில் ஸ்டில் ஹாவ் த சேம் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ அண்ட் ஐ வில் நெவர் டாக் எனி திங் பேட் அபவுட் யூ. ஸோ
இல்லை சார், நீதிமன்றத்தில் இருக்கிறது நான் இப்போ பேசுகிறதா விருப்பப்படலை. ஏன்னா நிறைய காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவங்க போட்டதில் ஒரு 5% உண்மை இருக்குது சார். மிச்ச 90% அதில் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் நடக்கலை சார். சொல்லக்கூட காரணம் எது? பணம் தான் மெயினாக சொல்லியிருக்காங்க சார். அதுதான் இப்போ சொன்னேன் சார் நான் உங்களுக்கு. அதை நீங்கள் அவரை தான் கேட்கணும் சார். பேசிக்கலாக என்ன பார்த்தீங்கன்னா வந்து நான் அவர் மிஸ்டர் ஈஸ்வர் என்ன சொல்லியிருக்காருன்ற சொல்கிறதுக்கு ரிப்ளை பண்ண வரல சார். 10 பேர் ஊரில் 10 பேர் விதமாக சொல்லுவாங்க. எஸ் ஜெய்ஸ்ரீ வந்து ஷீ இஸ் லைக் அ சிஸ்டர் டு மீ. எனக்கு வந்து நான் ஒரு 2008 நான் ஓட்டோவில் பண்ணும்போது எனக்கு தெரியும் சார் அவங்கள. வி நாட் வெரி க்ளோஸ் பட் வி நோ இச் அதர். ஒரு இஷ்யூக்கு அப்புறமா வந்து இந்த செப்டம்பர் 23 ஷீ இஸ் கான்டாக்டிங் மீ. என்னை வந்து ஃபேஸ்புக் மூலிமா கான்டாக்ட் பண்ணாங்க. அப்படி தான் செப்டம்பர் 23 நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். திருப்பி பேசும்போது வந்து ஐ மெட்டர் காமன் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா. எனக்கு ஒரு 15 எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் வீட்டு கெட் டுகெதர் இது பண்ணும்போது ஐ மெட்டர் தேர். அவன் ஒய்ஃப்க்கும் அவளோட காமன் ஃப்ரெண்ட் அவன். ஸோ அந்த மாதிரி 2-3 வாட்டி மீட் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் தவிர. அண்ட் வி ஹவ் சம்திங் இன் காமன், வி வில் டிஸ்கஸ். அப்படி இப்படி போகும்போது பேச தான் செய்வோம் தவிர, பட் நாட் அபவுட் த ரிலேஷன்ஷிப். இப்போ நான் சொல்கிறது என்னென்ன சார், நான் என் ஒய்ஃபோட சேர்ந்து வாழ்றது தான் பேசிகிட்டு இருக்கேன் தவிர பிரிஞ்சு போகிறதுக்காக தான் எது வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ வாண்ட் டு லிவ் வித் ஹர். எனக்கு ஒரு பையன் இருக்கான். இட்ஸ் மை சன்ஸ் ஃபியூச்சர் ஆஸ் வெல். புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஐ டோன்ட் நோ என்ன உண்மை என்ன பொய்ன்றது எனக்கு தெரியல. டில் ஜூன் வி வர் டுகெதர் அண்ட் வி வர் ஹாப்பி. பட் அதுக்கப்புறமா இப்போ வரதெல்லாம் வச்சுட்டு வந்து ஐ கான்ட் கோ ஹெட் அண்ட் சஸ்பெக்ட் மை வைஃப் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ். ஐ ஹாவ் டு சிட் அண்ட் டாக் டு ஹர். நான் அவளோட பேசினா தான் எனக்கு என்னன்னு தெரியும். ஜூனுக்கு அப்புறம் இது வரையுமே நான் அவளோட பேசலை. ஸோ ஐ டோன்ட் நோ. ஆல்சோ சடன் ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒரு 3 மீட் பண்ண உடனே ஒரு 10 அவங்களோட பேசின உடனே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது வந்து போய். ஷீ இஸ் மோர் லைக் அ சிஸ்டர் டு மீ. ஐ எம் அ குட் ஃப்ரெண்ட் ஃபார் ஹர். அவங்களும் பாவம் ஏதோ ஒரு ப்ராப்ளமில் இருக்கான். வி பீன் அ ஷோல்டர் டு ஈச் அதர். அதுக்கு மேலே அதில் வேறு எதுவும் இல்லை சார். ஒன்றும் இல்லை சார். அதுதான் சார், தீபாவளி மட்டும் கிடையாது சார். நான் வந்து அவங்கள 2 மீட் பண்ணியிருக்கிறேன். தீபாவளி அன்றைக்கி வந்து என் மியூச்சுவல் ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க பார்ட்டிக்கு, ஐ மீன் கெட் டுகெதர் கூப்பிட்டுருந்தாங்க. பார்ட்டினா அது வேறு மீனிங் போயிடும். கெட் டுகெதர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து இருப்போம்னு சொல்கிற மாதிரி அதில் வந்து அவங்கவுங்க ஃபேமிலிஸோட எல்லோரும் வந்திருந்தாங்க. அதில் ஜெய்ஸ்ரீயும் வந்திருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு கூட. ஸோ வி ஆர் ஆல் ஒரு 10-15 பேர் அங்கே இருந்திருப்போம் சார். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ பசங்க வந்து வேஷ்டியும் ஷர்ட்டையும் கட்டிட்டு வர சொன்னாங்க. லேடிஸ் ஹஸ் டு கம் இன் த சாரி. அதுக்கப்புறம் வி ஆர் தேர் ஃபார் 2-2.5 hours. அதுலேருந்து எல்லாம் போயிருந்தோம். அதுதான் எல்லோரும் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது ஒரு டைம். அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 1-2 கழிச்சு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து, ஐ பீன் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஹிம் ஃபார் மோர் தென் அ டெக்கேட், ஒரு 15 எனக்கு ஃப்ரெண்டு, அவரோட ஒய்ஃப் வந்து ஸ்விஸில் இருக்காங்க. அவங்க இங்கே வந்துட்டு ஷீ இஸ் கோயிங் பேக் டு ஸ்விஸ். அவங்க தங்கின வீட்டுக்கு போயிருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேரோட சேர்ந்து தான் இருந்திருப்போம் தவிர எங்கேயுமே நானும் ஜெய்ஷியும் தனியாக மீட் பண்ணது கிடையாது. இந்த விஷயத்தை நோக்கி மீட் பண்ணதுக்கு. அண்ட் மோர் ஓவர் ஐம் அகெயின் சேயிங், நான் என் ஒய்ஃபோட சேரணுன்ற ஒரு பட்சத்தில் இருக்கும்போது நான் எதுக்கு சார் பின்னாடி போயிட்டு அவங்கள பற்றி தப்பாக பேச போகிறேன்? எனக்கு தெரியாது சார். ஷீ இஸ் பேசிக்கலி, அவங்க வந்து ஷீ இஸ் அ செல்ஃப் மேட் உமன். அவர் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்காது. பட் ஐ டோன்ட் நோ. இது எனக்கு ஜூன் வரையும் நான் தெரிஞ்சது சொல்கிறேன் சார். ஜூனுக்கு அப்புறம் என்னன்றது எனக்கு தெரியாது சார். மேபி அதுதான் சொல்கிறேன்னு, அவள் தனிப்பட்ட முறையில் திங்க் பண்ணியிருந்தால் இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டா. மேபி அவளோட செனாரியோன் சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற இதில் இருக்கலாம் சார். ஐ டோன்ட் நோ. யார் சார்? மகாலட்சுமி அவங்ககிட்ட. இல்லை சார், நான் கோர்ட்டில் தான் மீட் பண்ணி பேசணும் சார். ஏன்னா எனக்கு அவங்க நம்பர் என்னன்றது தெரியாது சார். அவங்களுக்கு நான் இந்த மூலிமா நான் உனக்கு தெரிஞ்சு சார். என் நம்பர் அதே தான். யூ கேன் கால் மீ எனி டைம். உனக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ ஸ்ட்ரைட். அம்மா அப்பாவோட தான் சார் இருக்காங்க. அதெல்லாம் தட் ஷீ இஸ் தேர் வித் அவங்க அம்மா அப்பாவோட தான் சார் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரையும். எது சார்? பையன் வந்து அவங்களோட தான் இருக்காங்க சார். அவங்க தாத்தா பாட்டி நல்லா பார்த்துப்பாங்க சார் அவனை. எது சார்? ஓகே. அவர் என்ன பேசியிருக்காருன்றது நான் ஃபுல்லாக ஆக்சுவலாக கேட்கல சார். அதனால் வந்து ஐ ஹாவ் டு லுக் இன் டு இட். பேசிக்லி வந்து இஃப் யூ லுக் அட் இட், என் ஒய்ஃபும் பேசியிருக்கா அதில். ஸோ என் ஒய்ஃபுக்காக நான் சும்மா இருக்கலாம். பிகாஸ் இருக்கிற பிரச்சனையில் இது ஒரு இன்னொரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண தான் பார்க்கணும் தவிர ஒரு பிரச்சனையை பெருசு பண்ண விரும்பலை சார் எனக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் பேசினாங்கன்னா தென் ஐ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். இப்போதுக்கு ஷீ இஸ் இன்வால்வ்ன்றதுனால ஐ எம் நாட் கோயின் டு டூ எனிதிங் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் சார். ஃபேமிலி
ஓகே சார், வெரி குட் சார். இப்போ என்னென்னா வந்து நீங்கள் ரெண்டு ஃபேமிலின்றீங்க சார், ஐ ஹாவ் டு சே சம்திங். இது ரெண்டு ஃபேமிலி கிடையாது, இது என் ஃபேமிலியோட பிரச்சனை தான். அவங்க ஃபேமிலியோட பிரச்சனை அவங்க தனியாக தீர்த்துக்கணும். அதுதான், தட் இஸ் வாட் அது இல்லைன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். என் ஃபேமிலியோட பிரச்சனை, இட்ஸ் இன் த கோர்ட், ஐ வில் ஃபேஸ் இட் இன் த கோர்ட். இல்லை அவள் தனிப்பட்ட முறையில் வந்து பேசினா கூட ஐம் ரெடி டு டாக், அதை நான் அவகிட்ட பேசிக்கிறேன் சார். அண்ட் பிட்வீன் ஜெய்ஸ்ரீ அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஈஸ்வர், அது அவங்களோட பிரச்சனை சார், அது அவங்க தனியாக தான் பேசிக்கணும். ஐ எம் நாட் ஹியர் டு டாக் அபவுட் தேர் ரிலேஷன்ஷிப். வேர் இஸ் இட்? ஓகே சார், தேங்க்யூ சார். ஆஸ் ஐ செட், ஒரே ஒரு கடைசி விஷயம் சார், மகாலட்சுமி ஆக்சுவலாக என் பையனை பார்த்து 6 மாதம் ஆகுது. இஃப் யூ கேன் ஷோ ஹிம் டு மீ சம்வேர், நான் 6 மாதமாக அவனை கேட்டுருக்குது, இது மட்டும்தான். அவனை ஏதாவது ஒரு நாள் எனக்கு காட்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு சீ ஹிம் இன் த கோர்ட். அவனை வந்து ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு யூ டு பிரிங் ஹிம் டு த கோர்ட். வெளியில் எங்கன்னா ஒரு வாட்டி காட்டு. ஐ எம் ரெடி டு சீ ஹிம் தேர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.